ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் அக்கட்சியின் தலைமையகத்தில் இடம்பெற்றது. தமது கட்சியைச் சேர்ந்த ஒருவருக்கு புதிய ஜனநாயக கட்சியின் தேசிய பட்டியல் உறுப்புரிமை வழங்கப்பட வேண்டும் என அவர்கள் குறிப்பிட்டனர். சிலிண்டருடன் இணைந்து நாம் கூட்டணியாக போட்டியிட்டோம். எங்களுக்கு கிடைக்கப்பெற வேண்டிய தேசிய பட்டியல் உறுப்பினரை வழங்க வேண்டும் என்ற தீர்மானத்தை மத்திய செயற்குழுவும் அரசியல் குழுவும் தீர்மானித்துள்ளன. எமக்கு ஒரு தேசிய பட்டியல் கிடைக்கப்பெற வேண்டும். அது கிடைக்கும் வரை நாம் பார்த்துக் கொண்டிருப்போம். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் நான் மட்டும் இருக்கின்றேன். நாம் யாரும் ஒவ்வொரு இடங்களுக்கு செல்லவில்லை. சிலிண்டருடன் பல கட்சிகள் ஒன்றிணைந்தன. வேறு கட்சிகளுக்கும் சென்றிருந்தார்கள். கை சின்னத்தில் போட்டியிட்டாலும் சிலிண்டரில் போட்டியிட்டாலும் நாம் வெற்றி பெறுவோம். எனினும் புதிய ஜனநாயக முன்னணியின் பிரதிநிதிகள் இன்றைய தினம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மதுர விதானகேயின் இல்லத்தில் ஒன்று கூடினர். தற்போது பின்னடைவு உள்ளது. இந்த அரசாங்கம் சிறப்பாக செயற்பட்டால் நாம் ஒத்துழைப்பு வழங்குவோம். நாம் எமது தவறை திருத்திக் கொண்டு மீண்டும் மக்களிடம் செல்வோம். தற்போது அரசாங்கம் சாதகமான நிலையில் உள்ளது என்பது எமக்கு தெரிகிறது. தற்போது நாம் அனந்தகுமார் திசாநாயக்காவுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். கஞ்சன விஜயசேகரவுக்கு அதனை வழங்க வேண்டும் என தீர்மானத்தை எடுத்து கடிதம் ஒன்றை வழங்கியுள்ளோம். புதிய ஜனநாயக முன்னணி இம்முறை தேர்தலில் இரண்டு தேசிய பட்டியல் உறுப்பினர்களை பெற்றுக் கொண்டது. அவற்றில் ஒன்றை ரவி கருணாநாயக்க பெற்றுக் கொண்டுள்ள நிலையில் அது தொடர்பான முரண்பாடுகள் நிலவுகின்றன. அவர் முன்னாள் ஜனாதிபதியோடு இணைந்து கலந்துரையாடி பிரச்சனையை தீர்க்க வேண்டும். ஒப்பந்தம் ஒன்று இருந்தால் அதனை நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். அதனை அவர் வாயால் மாத்திரம் கூறக்கூடாது. இரண்டுக்கு மேற்பட்ட ஆசனம் கிடைக்கப்பெற்றால் ஒரு ஆசனம் அவரது கட்சிக்கு அவசியம் என்று ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடப்பட்டதாக அவர் கூறுகிறார். எனினும் அந்த ஒப்பந்தத்தை வெளிப்படுத்தி அதற்கான தீர்வை பெற்றுக் கொள்ள வேண்டும். ஐந்தாவது உபப்பிரிவின் கீழ் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் தேசிய பட்டியல் தொடர்பான விடயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. அதில் நான்காவது பிரிவில் அவ்வாறு இருக்கையில் கிடைக்கும் ஒரு பாராளுமன்ற உறுப்புரிமை புதிய ஜனநாயக முன்னணி கட்சியினால் பெயரிடப்படும் வேட்பாளருக்கு வழங்க இணங்குகின்றோம் என்று கூறப்பட்டுள்ளது. இங்கே நான்கு கட்சிகள் கையொப்பமிட்டுள்ளன. எனவே இது ஒப்பந்தம் இல்லையா? நான் யூஎன்பி காரன் இல்லையா? ஏனையோர் வேறு கட்சிகளை தேடிச் செல்லும் போது துன்பங்களை அனுபவித்து இங்கேயே இருந்து கட்சியை பாதுகாத்தவர்கள் நாங்கள். ரணில் விக்ரம தனி யானை எப்படி ஜனாதிபதியானார்? மொட்டு கட்சியின் ஆதரவால். அப்போது இவர்களின் ஒத்துழைப்போடு நான் செயற்படவா என்று அவர் இக்கட்சியின் மத்திய செயற்குழுவிடம் கேட்டாரா? அவர்கள் உதவி செய்தார்கள். பின்னர் யானை ஒன்று ஜனாதிபதியானது. மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் ஏன் எங்களை விரட்டி விரட்டி அடிக்கிறார்கள் என்று சில சந்தர்ப்பங்களில் எண்ண தோன்றுகிறது.